வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 3.12 பார்க்கலாம். இஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × k + 2 × x + 9k = 0 ஹாஸ் ஈக்குவல் ரூட்ஸ், ஃபைண்ட் கே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு வந்து ரூட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × k + 2 × x + 9k = 0. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சுட்டு அன்னோன் வேல்யூ கே கிளம்பிக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை நம்ம என்னென்னு படிச்சிருக்கோம்னா, டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ நம்ம பொறுத்து தான் நமக்கு ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. டிஸ்கிரிமினண்டோட ஃபார்மில் வந்து b² − 4ac. இப்போ இதோட வேல்யூ, டெல்டாவோட வேல்யூ வந்து கிரேட்டர் தேன் 0 வந்துச்சுன்னா, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். வெவ்வேறு வேல்யூஸ் கிடைக்கும், ரியல் வேல்யூஸாக கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே டெல்டா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா, த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல், ரியல் அண்ட் ஈக்குவல். ஸோ ரெண்டுமே ரியல் ரூட்ஸ் தான் கிடைக்கும். இதுக்கு வந்து வெவ்வேறு வேல்யூஸ் கிடைக்கும். எக்ஸுக்கு வந்து 2, 3 அது மாதிரி வேறு வேல்யூஸ் கிடைக்கும். இங்கே வந்து வந்த ரூட்ஸே திரும்ப ரெண்டு தடவை வந்திருக்கும். x = 2, 2 x = 3, 3 அந்த மாதிரி வரும். ஸோ ரெண்டுமே ரூட்ஸ் ஆர் ரியல் தான். ஓகேங்களா? அதுவே டெல்டா லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா, த ரூட்ஸ் ஆர் ரியல் அன்ரியல்னு சொல்லலாம், ரூட்ஸ் ஆர் அன்ரியல்னு சொல்லலாம், அல்லது இமேஜினரின்னு சொல்லலாம். அன்ரியல்னாவே இமேஜி ரூட்ஸ் தான் அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், டெல்டா ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷன். ஓகேங்களா? இங்கே ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2 × k + 2, சியோட வேல்யூ 9k. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா ஈக்குவல் டு 0, அதாவது b² − 4ac வேல்யூ 0 கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பியோட வேல்யூ 2 × k + 2ங்களா, அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 4 × k + 2 த ஹோல் ஸ்கொயர் ஆயிருமா. இதை ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 k + 2 த ஹோல் ஸ்கொயர் −4 × a வேல்யூ 1, சியோட வேல்யூ 9k = 0 / 4 போட்டோம்னா, k + 2 த ஹோல் ஸ்கொயர் −9k = 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, k² + 4k + 4 − 9k = 0 கிடைக்கும். ஸோ +4k − 9k நம்மளுக்கு என்ன ஆகும், k² − 5k ஆயிருங்களா, +4 = 0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கேவோட வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணால் +4, ஆட் பண்ணால் −5 வரணும். அப்போ என்ன வருங்க, −4 − 1 வருங்களா. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், k − 4. ஸோ k − 4 × k − 1 = 0 வருங்களா. இப்போ அந்த மாதிரி தனித்தனியாக ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா உங்களுக்கு k − 4 = 0, இங்கே k − 1 = 0 கிடைக்கும். இப்போ இந்த −4 − 1 அந்த சைடு கொண்டு வரணுமா, நம்மளுக்கு வந்து k = 4 ஒரு வேல்யூவும், அடுத்தது k = 1 ஒரு வேல்யூவும் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.